வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேட்டையன் இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், தகத் பாசில், ராணா, துஷாரா விஜயன், ரித்திகா சிங், கிஷோர், இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வேல்டு விழா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கூட்டத்தில் ஒருவன் மற்றும் ஜெய்பீம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் டிஜே ஞானவேல். இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து டைரக்டர் ஆனவர். ரெண்டு படமும் மிகச்சிறந்த சமூக நீதி கருத்துக்களை பேசின ஒரு படம். அதுவும் ஜெய்பீம்லாம் வேற லெவலாக வேல்டு விழா வந்து ஃபேமஸ் ஆச்சு. கொரோனா டைமில் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்புகளை வந்து பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நிலையில் டிஜே ஞானவேல் அடுத்ததா 3வது படமா ரஜினிகாந்தை வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைச்சிருக்கிறாரு. ஜெயிலர் படத்துக்கு அடுத்துதான் இந்த படத்துல அனிருத் அவர்கள் ரஜினிகாந்த் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ரஜினி அனிருத் இவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர்லயே பார்த்தாங்க. அதுக்கு தான் அந்த 650 கோடிக்கு மேல வசூல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்ததா இந்த டைம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட அனிருத் அவர்களை இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப வெறியா தான் இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசிலாயோ அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 47 மில்லியன் வியூஸை தாண்டி ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சி அந்த ரீல்ஸ் எல்லாம் வேற லெவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோலையும் வேற லெவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 மில்லியன் லைக்ஸையும் இந்த பாடல் வந்து பெற்றிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது. குறிப்பாக வந்து மலையாள ரசிகர்கள்லாம் இந்த பாடல் வந்து மிகவும் கவர்ந்தது. இந்த படத்தில் மஞ்சு வாரியர் அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்துடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவலாம் வந்துட்டு இருக்கிற நிலையில அவங்க ஆடின அந்த ஒரு பாடலை கேரளா ரசிகர்கள் தூக்கி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால ஓணம் பண்டிகைலாம் வந்தது இல்லை. ஸோ அதனால வேற லெவலாக செலிப்ரேட் பண்ணி இந்த பாடல் குயிக்காக வந்து வேற லெவலாக ரீச் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து ரஜினிகாந்துடைய அடுத்த பாடலும் வந்து இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த பாடல் வந்து ஏ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ஒரு பாடல் அண்டர் வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பாடலும் வந்து வேற லெவலாக ரீச் ஆகிட்டு இருக்குது. ரஜினிகாந்துடைய ஸ்டைலை, அவருடைய அழகை, அவருடைய நடையை வர்ணிக்கிற ஒரு பாடலாக இந்த பாடல் இருந்தது. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ படம் வரும்போது அதுக்கு ஆப்டா இந்த பாடல் எப்படி உதவுதோ, ஸோ அந்த அளவுக்கு இந்த பாடல் இன்னமும் வேற லெவலாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படும். இந்த நிலையில தான் அடுத்ததா வேட்டையன் வந்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது இந்த படத்துடைய ட்ரைலர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இவங்க ஒரு ட்விஸ்டா இந்த படத்துடைய ப்ரிவியூ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு புது டைட்டில வச்சு ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் 1 நிமிஷம் 39 நொடிகள் ஓடிச்சு. இதில் வந்து மெயினாக அவங்க எதை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரஜினி மற்றும் அமிதாப் பச்சனை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட ஒரு 7-8 வயசு வந்து அமிதாப் பச்சன் பெரியவர். ஸோ அங்கே வந்து இந்தியில் அவர் தான் வந்து இவருக்கு முன்னாடி பெரிய ஸ்டாரு. ஸோ அவரை பார்த்து வளர்ந்தவர் தான் ரஜினின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த நிலையில் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இந்தியாவில். ரெண்டு பேருமே வேற வேறு லெவலில் வேற வேறு இடத்துல சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ப்ரேமில் காட்டும்போது வேற லெவலான குட் ஃபார் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் வேற லெவலான எதிர்பார்ப்பு படத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி அதை வந்து அந்த ட்ரெய்லர் கட்டு இருந்தது, அந்த டீசர் கட்டு. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் யாரு, அதுக்கப்புறம் பகத் பாசில், ராணா, இவங்களுடைய கேரக்டர்லாம் என்ன அப்படின்றத ஒரு காட்சி வழியாகவே வந்து காட்டினாங்க. அவங்களுடைய டைலாக்லாம் வராமல் இது மட்டும்தான் அந்த ஒரு ப்ரிவியூவில் நிறைஞ்சிருந்தது. ஸோ அதுக்கே அது வந்து தமிழில் மட்டும் ஒரு 11 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்குது. ஹிந்தி அந்த ப்ரிவியூ வந்து 1 மில்லியனு, அதே போல் தெலுங்கு ப்ரிவியூ வந்து 1 மில்லியனையும் தாண்டி போயிட்டுருக்குது. கன்னடாவில் வந்து அது வந்து ஏன் தெரியலாங்களாம் ட்ரெண்ட் ஆகல, அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அதே போல் இதற்கடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் 2 சாங்ஸ் தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சாங்ஸ்லாம் இருக்குதா, அந்த சாங்ஸ்லாம் எப்போ வரும், இல்லை தீம் மாதிரி அந்த பிஜிஎம் மாதிரி எதுவுமே ரிலீஸ் பண்ணலையே, இப்படிலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்தது. இந்த ஒரு சமயத்தில் தான் ரஜினிகாந்துடைய வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு லைக்கை வந்து அறிவித்தாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு குஷியாயிடுச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, இதில் எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே, இந்த படம் எதை சொல்ல வருது, யார் வில்லன், என்ன கதையை சொல்லுது, எந்த எதுவுமே தெரியாமல் ஒரு பிளாங்காக இருந்தது. ஸோ அதனால் ட்ரெய்லர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விருப்பப்பட்டிருந்து இந்த ஒரு டைமில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து 2ஆம் தேதி வரும்னு சொன்னோடனே எல்லாருக்குமே வேற லெவலான ஒரு
என்ஜாய் மூமெண்ட் தான். ஸோ ரஜினிகாந்த் அவர்களை அந்த ட்ரெய்லரில் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நிலையில திடீர்னு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கூலி படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில். அப்போ வந்து மழையில ஃபைட் சீன்லாம் எடுத்துட்டு இருந்ததா தகவல்லாம் வந்தது. ஸோ அதில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவர் நைட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அதுக்கப்புறம் ரத்த நாளத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை சரி பண்ணிட்டோம், ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ்லாம் வந்த உடனே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்தது. குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நலம் பெற்று வீடு வந்தால் அதுவே போதும்ன்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் ரெண்டு நாளில் வந்துருவாருன்னொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. ஆனால் ட்ரெய்லர் வரும்ன்ற மாதிரி லைக்காக வந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்ததால ஸோ எல்லாருமே ஏக்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த படம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் அக்டோபர் 2 நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெய்லருடைய ஆரம்பத்திலே வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க பரபரப்பாக ஹாஸ்பிட்டலில் முன்னாடி நின்று பேட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லை, அவங்க தான் வந்து கொடுமை அனுபவிக்கிறாங்க, ஆண்கள் வந்து தப்பு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க, அவங்களெல்லாம் வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதில் தான் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் சொல்லுவார் சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு எஸ்பி மாதிரி ஒருத்தர் சொல்லுவார் ஒரு வாரத்தில் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய என்ட்ரி நம்ம கபாலி படத்தில் ஓப்பனிங் சீனில் ஒருவாரில் கேட்டு தொடர்ந்து அது மாதிரி ஜெயிலுடைய கதவுகள் ரெண்டும் திறக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப மாசா கெத்தா ரொம்ப சுறுசுறுப்பாக உள்ளே வர மாதிரி அந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அதே போல் ஒரு டைலாக்கும் வந்து பேசுவார், ஒரு வாரம்லாம் வேணாம் 3 முடிச்சிடலாம், அப்போ தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிற அந்த ஒரு டைலாக் கூட அந்த ஒரு உள்ளே வருவார், அது வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர் ராணா அவர் வந்து பெரிய தொழிலதிபர் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து காலத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தான் இந்த உலகத்தில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்லிட்டு வருவார். ஸோ அவர் வந்து ரொம்ப மாசா பெரிய மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டாக வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத் பாசில் அவர் வந்து துஷாரா விஜய்கிட்ட லெட்டர் கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு டைலாக் வரும், திருடுறதுக்கு வெறும் முகமூடி மட்டும் முகமூடி தேவையில்லை, அறிவு நல்லா ஒர்க் ஆனால் போதும், அதாவது மூளை நல்லா ஒர்க் ஆனால் போதுன்ற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது. காமெடியான ஏதோ ஒரு புத்திசாலியான ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் என்ன இம்பாக்ட் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒருத்தன் அடித்து போட்டு அவன் மேலே கல்லை கொடுப்பாங்க, ரொம்ப குற்றமாக இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் வில்லனுக்கு பில்டப் கொடுப்பாங்க ஒரு போலீஸ் மீட்டிங்கில், ரஜினிகாந்த் அதில் இருப்பார். அதில் வந்து வில்லனுக்கு வந்து 2000 மேலே இருக்கிறாங்க, வக்கீல் படைய அவங்ககிட்ட இருக்குதான், அவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கெட்டது பண்ணுறான் நேம் பண்ணுறவனு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து போலீஸு நம்ம வந்து அவனை அடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வாங்கன்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப குஸ்மு மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் சொல்லுவார் அநீதியை வந்து நீதியால் தான் வெல்லணும், இன்னொரு அநீதி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் அந்த என்கவுண்டரை பற்றியே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைட் சீன்லாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இதில் வந்து ஒரு 3 வெரைட்டியான ஃபைட் சீன் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியுது. ரஜினிகாந்த் அவர்கள் வேறு லெவலாக இதில் ஃபைட் சீனை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பகத் பாசில் யாரையும் அடிக்கிறாரு, அது ரித்திகா சிங் ஒருத்தர் அடிக்கிறாங்க. ரித்திகா சிங் ஏற்கனவே அந்த ப்ரீவியூவிலே அவங்க போலீஸ்ன்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால இவங்க எல்லாமே ரஜினி கூட தான் இருப்பாங்களா ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. அதே போல் பகத் பாசிலுடைய கேரக்டர் வந்து ரஜினிகாந்த் கூட ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு, அவரும் போலீஸ் தானா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர் வந்து உட்காந்துருப்பாரு இந்த ஆஃபீஸில், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நின்றுக்கிட்டு நீங்கள் எங்கே என்ன எங்கே வேணால் மாற்றுங்க, அப்பயும் நான் போலீஸ் தான், ஆனால் அவனை என்கிட்டருந்து உங்களால் காப்பாற்றவே முடியாது, அவன் என்கிட்டருந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் முடியும். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக நம்ம பார்த்ததுக்கு நம்மளுக்கு இந்த டைலாக்லாம் வச்சு நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கு, அது வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி காப்பாத்துறாங்க, அவங்கள வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இன்னும் தெரியாத விஷயங்கள்லாம் இதில் நிறையா இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. இதில் வந்து அதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்போது போலீஸ் ஆஃபீஸில் மினிஸ்ட்ரி லெவல் ஆட்சியிலே வந்து அவங்க அதிகாரம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி போலீஸ் ஆஃபீஸில் உயர்ந்த அதிகாரியான அமிதாப் பச்சனுக்கு வந்து அவங்க மூலிமா டீல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய கோர்ஸுகள்லாம் வரும் அப்படின்றத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர், அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்குறப்போ இந்த கதை, அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டு, இந்த படத்துடைய ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படமே ரொம்ப வேற ஒரு கலரில் வேற ஒரு டோன்ல இருந்தது. அதில் ரஜினிகாந்த் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப மாசாக அவருடைய மாசினும் வேற லெவலாக இருந்தது. ஸோ இந்த படம் கண்டென்ட்டாகவும் ப்ளஸ் வந்து ரஜினிகாந்துடைய மாசும் கலந்துருக்கிறதால இந்த படம் 1000 கோடியே கண்டிப்பாக அடிக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த பிரிவியை விட அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிறதால இந்த படத்துக்கு மேலும் பல மடங்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் இந்த படம்
உறைஞ்சது ஜெயிலர் ஹவுஸ்லயாவது அடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.